ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா வீட்டு சமையல். ரென்னா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுவையான கருவாடு மசாலா தான் பார்க்க போகிறோம். நல்லா சுட சுட சாயத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு இந்த கருவாடு மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், அதுக்கப்புறம் பருப்பு கடையலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கருவாடு மசாலா எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம். அந்த சுவையான கருவாடு மசாலா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். கருவாடு மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுடாயி வரட்டும். எண்ணெய் சுடாயிட்டு இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொடியாக நறுக்கினா 2 பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின 10 பூண்டுப்பல், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கணும். அப்போ தான் கருவாடு மசாலா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த கருவாடு மசாலாவுக்கு தக்காளி தேவையில்லை. தக்காளி சேர்த்தமா தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால் நான் தக்காளி வந்து சேர்க்கலை. நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். ரொம்ப சிம்பிளான கருவாடு மசாலா தான், ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சாயத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். பெரிய வெங்காயம் பூண்டு ரெண்டுமே இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி கருவாடு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். நம்ம சேர்த்த மசாலா கருவாடு ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கணும். நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். மசாலா கருவாடு ரெண்டுமே வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம். நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. கருவாடு நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். நம்ம சேர்த்த கருவாடெல்லாம் வெந்து சுற்றிலும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சுவையான கருவாடு மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டே நல்லா சுட சுட சாயத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு இந்த கருவாடு மசாலா ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கருவாடு மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த ருசியான கருவாடு மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.